ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முக்லூ ஸ்டார்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஆல்ரெடி நான் வந்து ஆடு வளர்ப்பை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதை பார்ட் டூவை தான் இப்போ பார்க்க போகிறோம். அதாவது மாலையில் நேரத்தில் வந்து மேய்ச்சலேருந்து வந்து எப்படி பட்டியில் அடைக்கிறாங்க, இன்னும் அதை பற்றி ஆடு வளர்ப்பை பற்றி இன்னும் நம்ம கொஞ்சம் நிறைய விஷயங்கள் வந்து இந்த வீடியோவில் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக தான் நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், ஃபர்ஸ்ட் டே வந்து இந்த இடத்துல வந்து போட்டிருந்தாங்க. பாருங்கள், செகண்ட் டே நேத்திக்கு வந்து செகண்ட் டே இந்த இடத்துல போட்டிருக்காங்க பட்டியை. இப்போது இதை வந்து சாயந்தரம் ஆடு வரத்துக்குள்ளே கழட்டிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு அந்த பக்கம் மாற்றிட்டுருக்காங்க. பாருங்கள் அங்கே மாற்றிட்டுருக்காங்க. இன்றைக்கி மூணு பட்டி அங்கே போட போகிறாங்க. பாருங்கள், டைம் இப்போ வந்து 6:30 ஆயிடுச்சு. பட்டியை ரெடி பண்ணிட்டுருக்காங்க. இங்கே க்ளோஸ் அப்பில் பார்க்கலாம், அடுத்த பட்டியை ரெடி பண்ணிட்டாங்க. பாருங்கள், பட்டி இந்த நிலத்தில் இருக்குது. இங்கேருந்து ஒரு 50 மீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஆடு மேய்ஞ்சி பட்டிக்கு வரப்போகுது. பாருங்க, இங்கிருந்து ஒரு குரூப் வருது. பாருங்க, இங்கிருந்து ஒரு குரூப் வருது. என்ன ஐயா, மேய்ச்சல் போயிட்டு வந்துட்டீங்களா? ஆஹா, ஏய்
பாருங்க, அந்த ஒரு குரூப் வந்து அங்கே போயிட்டுருக்கு, ஒரு குரூப் வந்து இங்கே ரெடி ஆகிட்ருக்கு பட்டிக்கு போகிறதுக்கு. ஐயா, இன்னைக்கெல்லாம் இது கூட எத்தனை ஒரு ஒரு எத்தனைக்கு ஒரு 20 கிலோமீட்டர் நடந்திருப்பீங்களா? 15 கிலோமீட்டர் எங்களுக்கு வந்து என்ன பண்றாங்க தயாரிக்கிறவங்க அந்த கம்பெனிக்கார் வந்து எங்களுக்கு விளம்பர புக் கொடுத்துட்றாங்க. அந்த புக் வந்து ஜனவரி பிப்ரவரியில் வந்து மெடிக்கல் கொடுத்துட்டு போயிடுறாங்க. கஸ்டமருக்கு வந்தால் கொடுங்கன்ட்டு அந்த புக்கு வச்சு நாங்கள் படித்து பசங்களை வச்சு எங்ககிட்ட இருக்கிறது, நாங்கள் வச்சு அந்த என்ன இன்ஜெக்ஷன் பண்ணணும், எந்த பருவத்தில் இன்ஜெக்ஷன் பண்ணோம், அந்த பருவத்தில் சென இருக்கும்போது என்ன இன்ஜெக்ஷனு, குட்டி ஈன்ற பின்னாலும் என்ன இன்ஜெக்ஷனு அப்படின்னலாம் மாத்திரை இன்ஜெக்ஷனு காய்ச்சலுக்கெல்லாம் கொடுத்துட்றாங்க. அதை பார்த்து அதை நாங்கள் படித்து பார்த்து அந்தந்த டைமுக்கு இன்ஜெக்ஷனு மாத்திரை அதுக்கு தானிக்கு ஊற்றுனா தான் மேடம் அதெல்லாம் நல்லா வரும். இப்போ ஒரு ஆட்டுக்கு காய்ச்சல் வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் உடனே கண்டுபிடிச்சிருவீங்களா? எந்த காயெல்லாம் வந்தாலும் எங்களுக்கு தான் தெரியும், டாக்டர் கூட தெரியாது. நாங்கள் சொன்னால் தான் டாக்டர் தெரியும் இந்த காயெல்லாம் இப்படி இருக்குன்னு, எந்த இடத்துல என்ன காயலா, அதுக்கு என்ன இருமலா காய்ச்சலா, அதுக்கு வேறு வியாதியான்னு எங்களுக்கு தான் கண்டுபிடிக்க முடியும். நாங்கள் ஆடு மேய்க்கிறவங்க தான் தெரியும், டாக்டர் கூட தெரியாது. சரி சரி. வந்து வெக்க நோய் வருது, கோமாரி வருது, அம்மை நோய் வருது, நீல நாக்கு நோய் ஒன்று வருது, எத்தனையோ இந்த மாதிரி வியாதியெல்லாம் வருது. ஒரு வருஷத்துக்கு ஒரு 5 காயெல்லாம் தனித்தனியாக வரும், புதுசாக வரும் மேடம். அது வந்தால் அப்பயே நாங்கள் கண்டுபிடிச்சி அப்புறம் நாங்கள் கம்பெனி ஃபோன் போடுவோம், இந்த மாதிரி தான் கேட்கும் சார் என்ன பண்ணலான்னு. அப்புறம் இந்த மாதிரி மருந்து பாரு அவங்க விளம்பரம் கொடுத்து அனுப்புவாங்க, அந்த மருந்து எங்களுக்கு வேணும், மெடிக்கல் நம்பூரில் இல்லை, அந்த மருந்து கொடுங்கன்ட்டால ஃபோன் பண்ணோம்னா அவங்க அந்த மெடிக்கல் கொடுத்தாங்க, அந்த மெடிக்கல் போய் நாங்கள் வாங்கிக்குவோம். இப்போ வந்து ஒரு ஆடுலேருந்து ஒரு ஆட்டுக்கு ஒரு நோய் வந்துச்சுன்னா அது அப்படியே தொத்து வியாதி மாதிரி என்னென்ன வியாதி வரும்? ஒரு ஆட்டுக்கு வந்துச்சுன்னா ஒரு சுமார் ஆடு அதால் பாதிக்கப்படணும், என்னென்ன வியாதி வரும்? புல்லு மாதிரி வரும், அம்மை நோய் வரும். ஒரு ஆட்டுக்கு அம்மை நோய் வந்துச்சுன்னா அப்படியே இன்னொரு ஆட்டுக்கு அந்த மாதிரி. அப்போ என்ன பண்ணுவீங்க? அதுக்கு வராதுக்கு முன்னே நாங்கள் தடுப்பு இன்ஜெக்ஷன் போட்டுருவோம். ஓ, தடுப்பு இன்ஜெக்ஷன் போடுவோம். அப்படியே ஆட்டுக்கெல்லாம் வந்துருச்சுன்னா, ஒரு ஆட்டுக்கு ரெண்டு ஆட்டுக்கு வந்துருச்சுன்னா தடுப்பு இன்ஜெக்ஷன் போட முடியாது. அதுக்கு இப்போ ஒரு இன்ஜெக்ஷன் வந்து வெளிநாட்டில் சம்ப இதாக நினைக்கிறாங்க, எல்லாம் என்னமோ ஊரில் ஆந்திராவில் இல்லை கர்நாடகாவில் தும்கூர் ஏரியாவில் இருக்கு அந்த மருந்து. அந்த மருந்து இந்த வருஷம் நாங்கள் அப்படி தான் போட்டோம் மேடம், போன ஜூன் மாதம். ஆட்டுக்கு வேறு ஆட்டுங்களுக்கு வந்துச்சு, எங்கள் ஆட்டுக்கு வரல அம்மன் நோய். அதுக்கு அந்த ஒரு எங்கள் ஊர் கிருஷ்ணகிரியில் ஒரு மந்தக்காரர் போட்டாங்க கர்நாடகாவிலேருந்து அழைச்சிட்டு வந்து, அவர் வந்து கொரோனா வந்துச்சு நாங்கள் வர்றதில்ல அப்படின்னு மருந்து சொல்லிட்டாங்க ஃபோனில்.
நாங்கள் அந்த மருந்து வந்து ராணிப்பேட்டைக்கு ஃபோன் போட்டு ராணிப்பேட்டில் தான் இருந்தது, விழுப்புரத்தில். அங்கே போயிட்டு ஃபோன் போட்டு அந்த மருந்து வந்து தயாரித்து கிருஷ்ணகிரி மெடிக்கலுக்கு வர வச்சு, அங்கே மெடிக்கலேருந்து வாங்கிட்டு வந்து நாங்கள் ஒரு ஒரு ஆட்டுக்கு ஒரு ஒரு மில்லி ஒரு மில்லி நாங்களே போட்டுக்கணும். அவங்க வந்து ஒரு ஆட்டுக்கு 500 ரூபாய் 400 ரூபாய் கேட்குறாங்க. அது வந்து போனோம்னா அந்த இன்ஜெக்ஷனு நாங்களே போட்டுக்கணும். நாங்களே போட்டுக்கணும் பின்னால் அந்த ஆட்டுக்கு வரதில்லை, வந்து ஆட்டுக்கு வராதுக்கு முன்ன போட்டால் வரதில்லை, வந்துட்டு பின்னால் போட்டதுனால பூரா ஆட்டுக்கு ஒட்டா வந்துடும் 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 பூரா ஆட்டுக்கு. ஒரு ஆட்டுக்கு வந்துட்டுச்சேன்னா போட முடியாது, அப்புறம் வந்த நோய் தான் இன்ஜெக்ஷன் தான் போடணும். வந்து பின்னால் நாங்கள் போட்டோம்னா பூரா ஆட்டுக்கு காய்ச்சல் அடிச்சு, நாம் இன்ஜெக்ஷன் போடுற இடத்துல மட்டும் இந்த காதல் தான் போடுவோம், அந்த இடத்துல வேறு இவ்வளோ வாட்டர் ஆகிடும் ஆகிடும் புண்ணாச்சும் நல்லா ஆகிட்டு மாதிரி. அது வந்து எதுக்கு என்னமே பாதிப்பு இல்லை. அந்த மாதிரி மேடம் இதுக்கு பல நோய் வருது, பல நோய் நாங்கள் காப்பாற்றல தான் ஆடு மருத்துவராணிக்கு கால்நடை மருத்துவர் என்ன என்ன அவங்கள அணிக்கு நாங்க போடுறோம். இப்ப அத்துப்படியே நாங்களே செஞ்சுக்கிறோம். என்ன காயலா இருக்குதுன்னா அந்த புக்கை பாக்குறோம், இந்த ஆடு இப்படிதான் இருக்குது, இந்த இன்ஜெக்ஷன் கூட எல்லாம் கொடுக்குறாங்க. எந்த பருவத்தில் நாங்கள் வந்து சென ஆகிறதுக்கு புவியின் சென ஆகிறதுக்கும் ஒரு ஒரு மருந்துக்குது, அந்த மருந்து போட்டோம்னா இந்த இப்போ மழை பெய்ஞ்சு புல்லு புது புல்லு வந்துச்சேன்னா அந்த மருந்து போட்டோம்னா பூரா சென ஆகிடும். சரி சென டைமில் நல்லா கொஞ்சம் குட்டி போடாதுக்கு முன்னே நல்லா தானி கீணி கொடுத்தோம்னா குட்டி நல்லா வளரும், வயிற்றில் வளரும் குட்டி. சரிங்க, குட்டி வயிற்றில் வளர்ந்ததுனால நல்லா பின்னால அதுக்கு இன்ஜெக்ஷன் தனியாக போட்டு. இப்போ இந்த பிராய்லர் கோழியெல்லாம் 40 நாள் இன்ஜெக்ஷன் போட்டு வளர்க்குறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஆட்டுக்கு சீக்கிரம் வளரணும்னா ஏதாவது இன்ஜெக்ஷன் இருக்குங்களா? ஆனால் அது ஆபத்து தானே மக்களுக்கு. இப்போ நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது செய்கிறீங்களா? நார்மலாக வளர்றது தான் வளரும். தானிக்கு கொடுப்போம். சரியான பருவத்தில் என்னென்ன கொடுக்கணுமோ அதை கொடுக்குறீங்க. தானிக்கு கொடுப்போம். சரிங்க, அதுக்கு மாத்திரை இருக்குது, கொடுத்த மாதிரி மாத்திரை இருக்குது, அந்த மாத்திரை போட்டோம்னா நல்லாயிடும். அந்த மாத்திரை கண்ட்ரோல் ஆகப்போனால் அதுக்கு இன்ஜெக்ஷன் இருக்குது, அந்த இன்ஜெக்ஷன் நம்ம மனுஷனுக்கு போட்ட மாதிரி நாங்களே போட்டுக்கிறோம். அதுக்கு எத்தனையோ வகை இன்ஜெக்ஷன் நல்லாக்குது, அந்த இன்ஜெக்ஷன் நம்ம தேவையாக்குறது எவே இருக்கா இல்லை மீடியமாக இருக்கா காய்ச்சலானு அதுக்கு அந்த இன்ஜெக்ஷன் போட்டுருவோம். அந்த இன்ஜெக்ஷன் போட்டால் அதுக்கு நல்லாயிடும், அது குட்டிக்கு வந்துடும். தாய்க்கு காய்ச்சல் வச்சாலும் குச்சி பால் குடிக்காது, குட்டி பேதி அடிச்சிடும், குட்டிக்கு காய்ச்சல் வந்துடும். தாய்க்கும் குட்டிக்கும் ரெண்டுக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். அப்போ ரெண்டுக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணால் அது நல்லாயிடும். சரிங்க, ஒன்றுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணால் தாய்க்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் குட்டிக்கு வரும், குட்டிக்கு அது பால் குடிக்கணும் கரெக்டாக. இப்போது இங்கே 4 பட்டி ஆளுங்க இருக்காங்க இல்லைங்களா, இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச விவரம் அவங்களுக்கு எல்லாமே தெரியுங்களா? நாங்கள் தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் சொல்லிவிடுவோம். ஓ, நீங்கள் இப்போ யார் ஆட்டு வந்து 10 பேர் இருக்கிறோம், 10 பேருக்கு 2 பேருக்கு தெரியும், 6 பேருக்கு தெரியாது. அது நாங்கள் தெரிஞ்சவங்க மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க? நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். ஆ சரிங்க, இந்த இன்ஜெக்ஷன் தான், வேற மந்தக்காரருக்கு போன போட்டால் கூட என்ன வியாதி உங்கள் காயலாம் ஆடு அப்படின்னு கேட்டால் கூட இந்தந்த மாதிரி தான் இருக்குதுன்னு சொன்னாங்களா, நாங்கள் இந்த இன்ஜெக்ஷன் போடுங்க அப்படின்னு நாங்களும் போய் பார்த்துட்டு வந்து கூட நம்ம ஆளுகளுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோங்க, காசு வாங்காம நாங்களே போட்டு. அது என்னோட ஆடு உன்னோட ஆடெல்லாம் இல்லை இல்லை, வந்து மெடிக்கல் காசு கொடுக்குற பொறுப்பு அவருது, நாங்கள். சரிங்க, தெரியாதுதான் பாரு, இன்ஜெக்ஷன் போடு, இந்த தானி போட்டு இந்த மாத்திரை பட்டியெல்லாம் கிளீன் ஆகிடும் அப்படின்ட்டு நாங்கள்லாம் வாங்கி கொடுத்துட்டு வந்துடுவோங்க. ஆனால் நாங்கள் படிக்கலை, படித்தாலும் அந்த நேரத்தில் நான் 1வது படிச்சுருக்கிறேன் மேடம், 1வது படித்தாலும் இன்றைக்கி இங்கிலீஷ் வரைக்கும் தமிழ் வரைக்கும் பூரமே நான் வாய்ப்பாடு வாங்கி ஆட்டுக்கிட்டே படித்து எல்லாமே தெரியும். நீங்கள் ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி போங்க, விஞ்ஞானி தான். ஆனால் இன்ஜெக்ஷன் எல்லா இன்ஜெக்ஷனும் கட்டாயமாக எங்கள் மெடிக்கல் எங்கள் கிருஷ்ணகிரி ஏரியாவில் இருக்கிற மெடிக்கல்காரர் யாராவது ஆட்டுக்காரர் மாட்டுக்காரர் மருந்து கேட்டாங்கன்னா எங்களை கேட்டு தான் கொடுக்குறாங்க. சரிங்க, ஆட்டுக்காரர் வந்து என்ன கேட்குறாங்க, இந்த ஆட்டுக்காரர் வந்து இப்படி கேட்குறாங்க, இந்த ஆடு இப்படி காயலாக்குறவங்க என்ன இன்ஜெக்ஷன் கொடுக்கலாம், இதுக்கு என்ன மாத்திரை கொடுக்குறவங்க என்ன கேட்டு கொடுக்குறாங்க. சரிங்க, ரொம்ப பெருமையாக இருக்கு. எனக்கு எங்கள் அப்பா படிக்க வைக்கல, 1வது வரைக்கும் போனேன், அவன் என்னை ஆட்டுக்கு போட்டாங்க, நானே என் மனப்பாடமாக 1வதுல வாய்ப்பாடு வாங்கி இன்னைக்கு படித்து இந்தியா முழுவதும் இந்தியாவில் என்ன தெரியுது எனக்கு தெரியும், தமிழ் இங்கிலீஷ் பூரா அத்துப்படியாக நான் பார்த்து படிச்சுக்குவேன். இந்த மருந்து இந்த இன்ஜெக்ஷன் என்னால் ஒரு நாளைக்கு பார்த்தா அந்த இன்ஜெக்ஷன் கூட நான் அவங்க எடுத்து யார் கொடுத்தா கூட இந்த கம்பெனியில்ப்பா அந்த கம்பெனி கொடு, டெராமிஷன் கொடு, ஜெண்டாமிஷன் கொடு, அது கொடு, அது அந்த மருந்து பேர் கரெக்டாக சொன்னோம்னா அவங்க அது கொடுத்துருவாங்க.
அந்த மாதிரி நான் இந்த மந்தக்காரர் பூரா என் ஊருக்காரர் பூரா நான் அதை ஹெல்ப் பண்ணுவேன். சரிங்க, ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததுல, ரொம்ப நன்றி. சரி, இப்ப பட்டியல எப்படி அடிக்கலாம், அடிக்கிறாங்கன்னு பாக்கலாம் வாங்க. ரொம்ப சந்தோஷமான தருணங்கள். உங்க மாதிரி எல்லாமே செஞ்சா யாரும் எங்க போக தேவையில்ல, அங்கங்கே காப்பாத்திக்கலாம் அப்படின்னு. இன்னைக்கு இந்த பட்டி கூட போடலாம், டாக்டர் வந்து சாதாரணமா ஒரு 40-50,000 ஆயிடும். ஒரு ட்ரீட்மெண்ட்க்கு 50,000 ஆயிடும். டாக்டர் வந்து மருந்து வாங்கி கொடுத்து, நாம வாங்கி கொடுத்து போட்டா கூட ஒரு ஆட்டுக்கு 100 ரூபாய்க்கு கம்மியா போடுறதுல, 100 அவங்க வாங்கி போட்டா 400-300 ரூபாய் கேட்கறாங்க. அப்படின்னா எங்களுக்கெல்லாம் பட்டியில் ஒரு 1,000-1,700 ஆடு இருக்கு. நாங்களும் கேட்குறோம், இப்போ ஒரு ஆட்டு ரெண்டு ஆட்டுக்கெல்லாம் கால்நடை மருத்துவருக்கு ஃபோன் போட்டால் வரமாட்டாங்க. அதான் எங்களுக்கு புதுமையே அதிகமாக கால்நடை எங்களால் முடியலன்னு வச்சுங்களேன், நாங்கள் 1962 இப்போ ஃபோன் போட்டுருவோம். அது என்ன 1962 நம்பர் யாரோடது? 1962 அரசாங்கத்தோட நம்பர். அவங்களுக்கு ஃபோன் போட்டாலும் மெட்ராஸ்லேருந்து விளக்க சொல்லிடுவாங்க. இன்னும் போகும் கால்நடை மருத்துவரா இது விபத்து அர்ஜென்ட்டு அப்படின்னால ஒரு மாட்டுக்கு ஆட்டுக்கெல்லாம் வீட்டால் ஓடி வருவாங்க, ஃபோன் போட்டால் வந்துடுவாங்க. அந்த கால்நடை மருத்துவரை எங்கே இருக்கிறீங்க, எந்த இடத்துல பராமரிக்கிறீங்கன்னு கேட்பாங்க தலைமை மருத்துவர். தலைமை மருத்துவர் கேட்கும்போது பலான மாவட்டத்தில் பலான ஏரியாவில் பலான பஞ்சாயத்தில் இருக்கிறாங்க, சரி அந்த டாக்டருக்கு ஃபோன் போட்டுருவாங்க. ஃபோன் போட்டாங்கன்னா பார் பலானா வருது, இத்தனை ஆடு இருக்குது, இந்த மாதிரி காயிலவா போய் இன்ஜெக்ஷன் பண்ணிவிடுங்க, அவங்களால கவர்மெண்ட்டு உதவி பண்ணுவோம் அந்த மாதிரி. அப்படியான கம்மி எதாக இருந்தாலும் நாங்களே செஞ்சுக்கோங்க. அப்படி நம்மளால் ரொம்ப முடியாத காசு இல்லாத இதெல்லாம் ரொம்ப இக்கட்டுமா நிலையாக இருந்தால் அந்த மாதிரி நான் போட்டுருவேன். 1962 போட்டுங்களேன்னா அவங்களே வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்றாங்களா? பண்ணிடுவாங்க, தேடி வந்து பண்ணி தந்து வீட்டானே வருவாங்க. அதான் அதான் அரசாங்க உதவி செய்யுது. தலைமை மருத்துவருக்கு போன் பண்ணி அந்த உங்கள் மாவட்டத்தில் எழுதி இருக்கிறாங்களோ அங்கே போய் இப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கள், பலான் பேரில் அந்த ஊரில் போங்கன்னா உடனே நம்மளுக்கு ஃபோன் வந்துடும், எங்கே இருக்கிறீங்க அங்கே அவங்க தான் இருக்கிறீங்க சார் அப்படின்னால உடனே அப்படி வந்துடும், ஆம்புலன்ஸ் வந்துடும். ஆம்புலன்ஸ் வந்து அதுக்கு என்ன காரணம், அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு மேடம் ஒரு டாக்டர் இது ஒரு டிரைவர் ரெண்டு டாக்டரும் ஒரு மேடமாக பொம்பளை மேடம் தான் வருது, வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி எங்களுக்கு ஒரு 2-3 நாளைக்கு காலைக்கு மருந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. சரிங்க, ஒழிப்புலாம் எதுவுமே கிடையாது, எல்லாம் ஒழிப்பு தான், கை ஒழிப்பு கால் ஒழிப்பு தான், எல்லாமே கஷ்டப்பட்டாதான் கஞ்சி, இல்லைன்னா கிடையவே கிடையாது. பாரு விளையாட்டு ஆடு வாங்கி வந்து இதுக்கு என்ன ஒரு எல்லாம் முடிக்க பந்தோபஸ்து பண்றாங்க. அதே மாதிரி ஆட்டு காயில வந்துட்டு எங்க தம்பி சொன்ன மாதிரி அவரு வந்து ஒரு டாக்டரை விட மிஞ்சி அவருக்கு எல்லாமே தெரியுமே, இவ்வளவு நேரம் பேசினாரு. என்ன நோய்க்கு என்ன இன்ஜெக்ஷன் டாக்டரை விட நல்ல அருமையா பேசினாரு. சொன்னாரு நாங்க தான் போயிட்டு இன்ஜெக்ஷன் வேணும், மருந்து கொடுங்க, ஊசி போடணும், தானி கொடுங்க, சரி அதுக்கு என்ன மருந்து வேணுமோ அதெல்லாம் நாங்க தான் கேக்குறோம், கேட்டு வாங்கிட்டு வருங்க. ஐயா உங்களுக்கு வயசுங்க ஐயா? இவருக்கு 62 ஆகுமா? இவருக்கு பெரியவருக்கு 65 ஆகுது. இந்த வயசுல இவ்வளோ நேரம் நடக்கிறீங்களே, டயர்ட் ஆகாதுங்களா? ஒரு நாளைக்கு ஒரு 20 கிலோமீட்டர் நடப்பீங்களா? இப்ப காலையில் இங்க இருந்து இப்படியே போயிட்டு அந்த ஸ்கூல் இருக்காங்க, அந்த ஸ்கூல் மேல தூந்து அப்படியே போயிட்டு அந்த ஜல்லிப்பாட்டுக்கு அந்த பக்கம் போய் கூட்டூர் ஊரோட போயிட்டு இப்போ இது இப்படி நேரம் வந்து இப்போ அடங்கிருக்கோம்.
சரி சரி, பல நோய் உண்டாகுது. கண்டிப்பா பல நோய் உண்டாகுது. அதனால மேடம் வாக்கிங் இருந்தால் சிறந்தது என்று மருத்துவர் சொல்றாங்க. கொஞ்ச நேரம் ஆகுது வாக்கிங் நடங்க, காலையிலே மாலை காலை அப்படின்னு சொல்றாங்க. சரி, அதனால நம்ம இதனால சுத்துறதுனால ஒண்ணும் நம்மளுக்கு கஷ்டம் தெரியாது மேடம். கொஞ்ச நேரம் நிக்கிறோம், கொஞ்ச நேரம் உட்காருங்க, உட்காடுறோம், திரும்பி ஓடுறோம் போறோம். ஒருத்தான் உட்காந்த பல நோய் உண்டாகுது. சப்பாத்தி இட்லி தோசை விரும்புறதுல களி சோறு, நல்ல ஆரோக்கியமான உணவு. ஆமா, ஊட்டச்சத்தான உணவு. வீட்டுல நாங்க இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்படுத்தி வைக்கிறதுல பசங்களே நல்லா படிக்க வைக்கிறோங்க. எங்க வீட்டுல இருக்கிற இல்லத்து அரசியங்களும் நாங்க குடும்பப்படுத்துறதுல ஓரம் வரோம். என்ன இருக்கிறதோ இல்லையா நாங்களுக்கு வாங்கி கொடுக்குறோம், செய்யறோங்க. இப்போ உங்களுக்கு அடுத்து அடுத்த தலைமுறைக்கு இந்த தொழில் கத்து கொடுப்பீங்களா? பசங்க வச்சா வைக்குவாங்க, இல்லனா அவங்கள படிக்க வச்சு ஏதோ ஒரு தொழில் போயிடுவாங்க. நாம இருக்கிற வரைக்கும் ஊர்ல இருந்தாலும் இருக்கிற வரைக்கும் என்ன பண்றது, உங்க கூட இருக்கட்டும், நிக்கலாம், சொந்த தொழில் செய்யலாம், நம்மளுக்கும் பல பேருக்கும் நன்மை செய்யலாம். இந்த மாதிரி எல்லாருக்கும் போட்டோம்னா எருவாகுது, எல்லாருக்கும் யூஸ் ஆகுது, விவசாயிகளுக்கு யூஸ் ஆகுது. சரிங்க, எல்லாமே அப்புறம் நம்ம இருக்கிற வரைக்கும் செய்யலாம். நாம இல்லாத நினைக்க அவங்க செஞ்சா செய்யலாம், ஏதோ ஒரு தொழில் செஞ்சுக்கிறாங்க. இப்ப வந்த விஞ்ஞான தொழில் ஆயிடுச்சு, எல்லாம் கம்ப்யூட்டர் கட் பண்றாங்க. அப்படி கேமரா எடுத்து. சரிங்க, மணி 7 ஆச்சு. இவ்வளோ நேரம் நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் அருமையாக பதில் சொன்னீங்க. எப்படியெல்லாம் ஆடு வளர்க்கணும், அதை எப்படி பராமரிக்கணும், அதுக்கு நோய் வந்துச்சுன்னு என்னென்ன செய்யணும்னு எல்லாம் தெளிவாக சொன்னீங்க. ரொம்ப நன்றி உங்களுக்கு ஐயா, உங்களுக்கும் ரொம்ப நன்றி. போயிட்டு வரங்க ஐயா. இதே ஊருங்கய்யா. பாருங்க, மணி 7 ஆயிடுச்சு. பட்டியில் ஆடெல்லாம் அடைச்சிட்டாங்க. இன்னொரு 2 பட்டி ஆடு வெளியில இருக்கு. பாரு, ஒவ்வொரு பட்டியும் அடைச்சு முடிப்பாங்க. அதுக்கடுத்துதான் ஒரு பட்டி அடைச்சதுக்கு அப்புறம் தான் இன்னொரு பட்டி அடைப்பாங்க. பாருங்க, மேல இன்னொரு 2 பட்டி ஆடு அப்படியே பேலன்ஸ் இருக்கு. பாருங்க, இங்க அடைப்பாங்க, அதை இங்க அடைப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஆடு வளர்ப்பு தொழிலை பற்றி முழுமையாக நம்ம விளக்கமாக பார்த்தோன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்து ரொம்ப யாராச்சும் ஆடு வளர்ப்பு தொழிலில் ஈடுபடணும்னு நினச்சிங்கன்னா இது ஒரு டிப்பாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் முகலூர் ஸ்டார் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய். Hmm?